வேண்டப்பட்டவர்களெல்லாம் தவிர்த்து விட்டு அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட்ல அக்செப்ட் பண்ணீங்களா ஆமா பிரீபேட் பேசறதுக்கு நான் Facebookல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம் அதாவது எல்லாரையும் அவர்கள் அனுசரிக்க மாட்டார்கள் என்பதற்கு இது உதாரணம் அதாவது அவர்கள் வந்து அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களை மட்டும் வைத்து இல்ல அதுதான் பிரீபேட் பிரீபேட் தப்பா அத்தா மாமா இவங்க Facebookல இருக்காங்களா நீங்க வந்து தெளிவா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யதார்த்த வாழ்க்கையில கனவுலயே வாழ்ந்துட்டு இருக்கீங்க.
அதை சொல்லணும். அவர் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் சொல்கிறார், நான் நல்லது தான் சொன்னாரா, கெட்டது தான் தண்ணி தெரியும், ஃபேஸ்புக் நல்லதும் நடக்குது, எனக்கு ஃபேஸ்புக்கில் வேலை கிடைச்சது. அது யாருக்கா தெரியுமா? ஃபேஸ்புக்கில் வர ஃபேஸ்புக்கில் வந்து ஒருத்தர் வேற பா ப்ரொஃபைல் சின்ன எடுத்து வச்சுருவேன், அதை பார்த்து அவருக்கு லோகோ செஞ்சு சொன்னாங்க. ஆ, அவர் கம்பெனிக்கு அது ஒரு வேலை இல்லையா, அது அகாட்டி. ஸோ அது ஃபேஸ்புக் பண்ணும்போது ஒரு வேலையே கிடைச்சிருக்கு, வேலையே கிடைச்சிருக்கு. ஆ, லைஃபே உருவாகும், லைஃபே உருவாகுது ஃபேஸ்புக்கு. பண்ணுறதுலாம் எப்படி டான்ஸ்லாம் பண்ண விடுவீங்களா அப்படின்னு சொன்னீங்க.
கம்பல் பண்ணுவீங்களா இல்ல நம்ம நாங்க சொல்லுவோம் ஒரு வாட்டி போய் பார்ப்பாங்க அதை புரிஞ்சுக்குவாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி சப்போஸ் அவங்க வந்து முடியாதுன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்போ ஒரே ஒரு வாட்டி நான் கூட்டிட்டு போய் காட்டுவேன் இதுதான் பெட்னா இங்க போனா இவ்வளவு பேர் பார்க்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத அந்த புரிதலை நீங்க அடுத்த தலைமுறையில இருந்து சொல்லுங்க ஃப்ரெண்டா இருங்க அப்படிங்கறதான் ஃப்ரெண்டா இருங்க அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு இந்த கரியர் தான் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது அவங்க போய் சொல்லுங்க அம்மாவை தூதுன்றது பதிலா நீங்க உட்கார்ந்து பேசுங்க ஏன் டாக்டர் ஆகணும் நினைக்கிற ஏன் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிற அவனுடைய பாயிண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா நீ பண்ற நீ தோத்து போயிட்டா அப்பா நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் நீ என்ன வேணா பண்றா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விடுதலை நீங்க கொடுக்கணும் நாளைய தலைமுறை குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய சுமந்துட்டு இருக்குது நான் சொல்ல முடியாது அந்த கூடத்துல சேர்த்துட்டாங்க நாமனு சொல்ல முடியாது அதனால நீங்க அப்படிங்கறதுதான் ஏன்னா அவன் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் இப்ப இருக்க பெரிய பிரச்சனை அது எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலையும் ஏன்னா எவ்வளவு பேர் ஃபேஸ்புக்குக்கான நேரத்தை செலவிடுறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அதுல எவ்வளவு வந்து பிரயோஜனமா இருக்கு அப்படிங்கறதும் நம்ம பிரயோஜனமா இருக்கோம் இல்லையோ மார்க்ஸ் இருக்க பெருக்க பெரிய பிரயோஜனம் ஏன்னா அது வந்து 900 மில்லியன் பீப்புள் வந்து இப்ப ஃபேஸ்புக்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது அண்ட் அந்த நிறுவனத்தோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டா 14 பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்றாங்க ஸோ 28 வயது இளைஞனால இந்த மாதிரி ஃபேஸ்புக்னு ஒரு விஷயத்தை வச்சு 14 பில்லியன் டாலர் ஒருத்தர் ஒரு கம்பெனி ஆக்க முடியும் அப்படின்னு சொன்னா அதை பயன்படுத்துகிற நாம அதை பயன்படுத்திட்டு நாம முன்னேறுவதை மட்டுமே தான் நம்ம யோசிக்கணும் ஃபேஸ்புக்குங்கிறது ஒரு விளையாட்டு பொருளாக இருந்தால் அதுக்குன்னு குறிப்பிட்ட டைம் கொடுக்கணும் அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அண்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுல தப்பே கிடையாது ஏன்னா அவங்க சொன்னது போய் அரைஞ்சாதான் அது நான் அது வரைக்கும் நாங்கள் சேஃப்டியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா எப்படி போய் எங்கே வந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அப்பா அம்மா அதை தாண்டி ஒரு உலகம் இருக்க மாட்டோம் தெரியாது எங்கே வேணால் போகலாம் என்ன வேணால் பண்ணலாம் அதை தாண்டி ஒரு இருக்கவே கூடாது இருக்கவே முடியாது ஸோ மரியாதை அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நாளைய தலைமுறை எல்லாருமே மற்ற தலைமுறைகள் செய்ய வேண்டியது ஸோ ஒவ்வொரு தலைமுறையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே நீங்களே எடுத்துக்குவீங்க அப்படின்றது தெரிய வேண்டும் முதல்ல நம்ம செய்ய போகிறது இதில் பேசின எல்லாருக்காம ஒரு முறை நீங்கள் எல்லாரும் பலமாக கேட்கணும் அங்கேதான் வீட்டுக்கு வந்தா இருக்கும்